சத்தமின்றி முத்தம்தா படம் பார்த்துட்டு வரேன். இந்த படம் வந்து ஒரு நல்ல கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடிக்கும் போது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது படம் வந்து ஒரு சூப்பர் டார்க் ஹியூமருங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஜானரே தோணுச்சு. அதாவது ஒரு டார்க் ஹியூமர்னால் படம் சீரியஸாக எடுப்பாங்க, அந்த கேரக்டர் பண்ணுற சீரியஸான விஷயங்களை பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு வரும். இங்கே பட குளிர்னர் பண்ண சீன்ஸை பார்த்துட்டு என்னடா இந்த லட்சணத்தை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிரிப்பு வருது. உதாரணத்துக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான், பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வெளிச்சமாக சன்லைட் அடிக்குது. அப்போது இன்னொருத்தி லைட் ஆஃப் பண்ணுறா, பார்த்தா சன்லைட்டை சேர்த்து ஆஃப் பண்ணிடுறா, அப்படியே இருட்டிடுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா ஒரு கொஞ்சமாவது லாஜிக் வேணாமா, அப்படியே நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ படம் வந்து ஒரு நல்ல கதை. இது ஒரு நூலளவில் லாஜிக்கை வந்து ரொம்ப ஓவராக செகண்ட் ஆஃபில் மீறி படத்தை கெடுத்துட்டாங்க. படம் முடிஞ்சு வரும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தியே இல்லை. கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னு உண்மையிலே ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டிய படம். ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தார். ஸ்ரீகாந்தோட ஆக்டிங்கை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீகாந்த் ஹீரோயின் அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் இவங்க மூணு பேரை தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவங்க ஆக்டிங் ரொம்ப போகிற இருந்துச்சு. எஸ்பெஷலி சிங்கிள் சீன்ஸுக்கு வர கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டர் மாதிரி தெரியல, அவங்க நடிக்கிறாங்கங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சுது. அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ப்ரெசன்ஸே இருக்க முடியல, சும்மா உட்காரதுக்கே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப கிளியராக வந்து நம்மளுக்கு ஃப்ரேமில் தெரியுது. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். படம் த்ரில்லர் ஃபிலிம் தான், பட் செகண்ட் ஹாஃபில் லாஜிக் நிறைய ஓவராக மீறும் போது நம்மளுக்கு அதை பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறையுது.